யோகி ராம் சரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரும். ஞானிகளோட சரித்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அவளுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அது ரொம்ப சுலபமாக வெளியில் தெரியவே தெரியாது. ஏன்னா அவகிட்ட கொஞ்சம் கூட அகங்கார கலப்பே இருக்காது. ராம் சரத்குமார் அப்படிங்கிறவர் மறைஞ்சிட்டார். இனிமேல் இருக்கிறவர் எல்லாருமே யோகியான ராம் சரத்குமார் தான். இனிமேல் ராம் சரத்குமார்ங்கிறவர் வரவே போகிறதில்ல. அதனால் குடும்பத்தோட வாசலில் நின்று அவரை அவ ஊரில் வழி அனுப்பினான். எங்கேயோ நம்ம இவரெல்லாம் பிரியறோம் அப்படின்னு இருந்திருக்கு. இவரை நம்ம இனிமேல் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கியே அந்த குழந்தைகளும் குடும்பத்தோட வாசலில் நின்று வழி அனுப்பினான். இப்போ வந்திருக்கிறது யோகி ராம் சரத்குமார், ராம் சரத்குமார் இல்லை. இவருக்கு யாரோடையும் தொடர்பு கிடையாது, பற்று கிடையாது. ஆனால் ஏன் அவர் தஹியாவுக்கு வந்திருக்கார்? இனிமேல் ராம பிரம்மத்தோட ஆக்ஞை என்னவோ அதுபடி தான் எல்லாம் நடக்கும். அதைத்தான் நம்ம பார்க்கணும். யோகி ராம் சரத்குமார் அப்படிங்கிறவர் இந்த சரீரத்துக்குள்ள ராமமே அவருக்குள்ள உட்கார்ந்துருந்தது. அதுதான் எங்கேயுமே வியாபிச்சும் இருந்தது. இங்கே நமக்காக இந்த சரீரத்தை காட்டுறது, அதுக்காக ராம் சரத்குமார்ங்கிற நாமத்தோடு வந்து உட்காண்டிருக்கு. திரும்பவும் தஹியாவுக்கு குடும்பத்தோடு இணையறதுக்காக அவர் வரலை. தான் குடும்பங்கிறது இனிமேல் அவருக்கு ரொம்ப பெருசு. தன்னோட லீலையை தன் குடும்பத்திலேருந்து தொடங்கிறதுக்காக வந்திருக்கார். அது 1955 வருஷம். யோகி ராம் சரத்குமார் காடு, ஆறு, தோப்பு, அந்த பாலன் நதியரி கரையோரம் எல்லா பக்கமும் திரிஞ்சிட்டு வீட்டோட திண்ணையில் வந்து உட்கார்ற ராம் ரஞ்சினி தேவிக்கு அவரை பார்க்கும்போது ஏதோ இது தன்னோட கணவர் இல்லைங்கிறது மட்டும் தோன்றின்றே இருந்தது. அப்பப்போ புகைக்கிறாரே அப்படிங்கிறது வேற விசித்திரமாக பார்த்துட்டுருக்கா. இன்னொரு பக்கமும் சரி, அவர் தான் வந்துட்டாரே அப்படிங்கிற ஆறுதலாகவும் இருந்தது. யோகி அவளை பார்த்து, ராம் ரஞ்சினி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றார். என்ன சொல்லுங்கோ அப்படின்னு அவனும் பக்கத்தில் போய் கேட்குறான். நம்ம திரும்ப எல்லாருமா கஞ்சன் காட்டுக்கு போகணும், கிளம்பு அப்படிங்கிறார். அதுதான் என்னோட தந்தையோட இல்லம் அப்படிங்கிறார். ஏன் போகணும், எதுக்கு போகணும் எதுவுமே அவ கேட்க. மறுநாள் குடும்பத்தோட பெரிய பொட்டியை தூக்கிட்டு எல்லாரும் கிளம்பினா. என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், ராம் ரஞ்சினி தேவி எல்லாத்தையும் பார்க்கட்டும்னு யோகி விட்டுட்டார். எல்லாரும் கஞ்சன் காட்டில் இருக்கக்கூடிய பப்பா ராம்தாஸ் அவருடைய ஆசிரமத்துக்கு போகிறா. பப்பா ராம்தாஸையும் மாதாஜி கிருஷ்ணா பாவி பாயும் குழந்தைகளோடு சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணிவிட்டும், நாங்கள் எல்லோரும் இங்கே உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை கொடுத்தேன்னா நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு யோகி அமைதியாக சொல்கிறார். பப்பா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையசைக்கிறார். மாதாஜி கிருஷ்ணாவாயும் இங்கே குடும்பத்தோடையெல்லாம் வந்து தங்க முடியாது, அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, இங்கே வேலை பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிற. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் யோகி ராம் சரத்குமார் தன்னோட ஹிருதயத்தில் என்ன இருக்கோ அப்படியே சொன்னார். பப்பா, என்னோடையும் என் குடும்பத்தையும் நீங்கள் அனுமதிப்பீங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோடு நான் இங்கே வந்தேன். நீங்கள் எனக்குள்ள எதை தூண்டி விட்டீர்கள் அப்படிங்கிறது, எனக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது உங்களுக்கு நன்னா தெளிவாக தெரியும். இந்த நிலையில் இருக்கிறதுனால என்னால் எந்த வேலையும் பண்ண முடியல. நீங்களும் என்னை துரத்தினா நான் எங்கே போவேன், நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு ரொம்ப கண்ணீரோடு கேட்குறார். இது குரு என்ன கொடுக்க போகிறார், குரு என்ன கொடுப்பார், அதெல்லாம் எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் குரு நிறைய கொடுப்பார். வேற இனிமே உலகம் நோக்கி தன்னால் போய் செயல்பட முடியாதுங்கிற நிலையை யோகி சொல்லிவிட்டு அவர் குடும்பமும் பப்பா ராம்தாஸ் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டுட்டு காத்துன்னு இருந்தது. அங்கே அவர் குடும்பத்துக்கு கூட இருக்கிறத யோகி ராம் சரத்குமார் இல்லை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடுத்து. இது யோகியாக மணந்திருக்கக்கூடிய ராம் சரத்குமார் இதை
புரிய வைக்க வேண்டிய தருணம் இது. இது தந்தைக்கு தெரிஞ்சிருந்தது. பப்பா அவரை பார்க்குறார். பார்த்துட்டு, இங்கே பாருப்பா, போ, எங்கேயாவது போய் பிச்சைடு. இங்கே ஆசிரமத்தில் இருக்க முடியாது. இங்கே வேலை செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கா. ஒரு பெரிய மரத்துக்கு கீழே இன்னொரு பெரிய மரம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புற்களும் சில முட்புதர்களும் தான் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே வளரும். அதை முதல்ல நனவில் வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னார். யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிறவர் யாரு? இதில் போகிற போக்கில் தீர்க்கமாக பப்பா விளக்கமாக சொல்லிட்டார். யோகி ராம் சுரத்குமார்ங்கிற மகானோட முழு உருவச்சித்திரமும் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டார் அந்த நிமிஷத்தில். இனிமே அவர் தன்னை எந்த விதமாக தன்னை அழைச்சிக்கணுங்கிறதையும் அவர் குடும்பத்தில் வச்சுண்டு பக்கத்தில் வச்சுட்டு அதையும் சொல்லிட்டார். பிச்சை எடுத்தல் அப்படிங்கிறது யாரிடையும் எந்த யார் யார்கிட்டையும் த மனசுக்கு இல்லை உள் நிறைவுக்காக யாசிக்கிறது கிடையாது. இங்கே பிச்சை எடுத்தல் அப்படிங்கிறது எதுவும் மற்ற நிலை அப்படிங்கிற தன்னுடைய நிலையை அறிவிக்கிறது. புத்தர் கூட நீங்கள் பிக்ஷுவாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இல்லை அப்படின்னு அறிவிக்கிறது. சிவனோட கோலங்கள்லேயே ஒன்று பிச்சாண்டா மூர்த்தி. இந்த பிச்சை கோலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள், மாயையோட ஆட்டங்கள் இதெல்லாம் உள்ளேயே இருக்காது. எதுவுமே இல்லாத ஒரு சிவ வெளி அப்படின்னு வச்சுக்கலாம். ராமனோட ராஜ்யம்ங்கிறது அதுதான். இது வந்து வார்த்தைகளாலெல்லாம் சொல்லவே முடியாது. பெரிய மரத்துக்கீழே நீ இருக்காதப்பா அப்படின்னு சொல்கிறதுங்கிறது பெரிய கருணையோட வெளிப்பாடு. ஸ்ரீலங்காவில் ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், புலி புலிக்குட்டியை நக்கித்தான் புலியாக்கோன்னு அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி ஒரு பெரிய ஞானியோட விருட்சத்துக்கு அடியில் இன்னொரு ஞான விருட்சம் இருக்க வேண்டாம், அதுக்குரிய பணின்னு ஒன்று இருக்குது இந்த பிரபஞ்சத்தில், அதை அதை செய்யணும் அப்படிங்கிறத குரு காட்டி கொடுக்குறார் ரொம்ப கருணையோட. யோகிக்கு குருவோட பேரன்பு புரிஞ்சது. அன்பு அன்போடு கலந்து, பிரேம பிரேமையோடு கலந்து தான் போயிடணும் அப்படிங்கிறது வேணும்னு பேசுகிறார் அப்படின்னு புரியறது. இல்லை இல்லை, இது ஒரு ஞான புருஷம் அப்படின்னு புரியறது. இந்த பிரேம உலகம் முழுக்க பரவி எல்லாரோடைய துயர்களையும் தொடைக்கட்டும் அப்படின்னு ரொம்ப கருணையாக, நீ பிச்சை கோலம் எடுத்துக்கோ அப்படின்னு சூக்ஷ்மமாக தண்டத்தை கொடுத்துடுறார். பிச்சை கோலங்கிறது அதில் திருவோடு உண்டு. பின்னால் அதையும் யோகி ராம் சுரத்குமார் ஏற்றுக்கிறார். திரும்பவும் பப்பா ராம்தாஸை நோக்கி பார்த்து யோகி கேட்குற, நான் சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு கேட்குற. பப்பா எந்த பதிலும் சொல்லலை. யோகி தீர்மானிக்கிறார், இனிமே தான் பிச்சைக்காரன், என் தந்தை தான் யாராக இருக்கணும்னு எனக்கு தெளிவாக சொல்லிட்டார். இனிமே என்னை நான் எப்படி அழைச்சிக்கணும்னு சொல்லிட்டார். இனிமே இவன் பிச்சைக்காரன், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சரீரம் வீழற வரைக்கும் இவன் பிச்சைக்காரன். ஆனால் இந்த பிச்சைக்காரன் யார் தெரியுமா? அந்த ராமனோட குழந்தை, காட் சைல்டு. இவனுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியுமா? அந்த தந்தை தான் இருக்கார். இந்த பிச்சைக்காரனோட தந்தையே இவனுக்குள்ளே பிச்சைக்காரன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லியே பேசுவார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். ஞானிகள் எப்போவுமே தங்களை வந்து தான்னு சொல்லிக்க மாட்டான், படற்கையில் தான் சொல்லுவாள். மூணாவது மனுஷன் மாதிரி தன்னை அழைச்சிப்பான். நான்கிறது நம்மளை அழைக்கிற மாதிரி சொல்லிக்கிறது கிடையாது. உள்ளே இருக்கிறத அவ அது அப்படின்னு தான் சொல்லுவாள். உபனிஷத்தில் கூட அது அப்படின்னு சொல்லி அது மௌனமாயிடுறது. மகான் ஜே கிருஷ்ணமூர்த்தி கூட தன்னை பற்றி சொல்லும்போது திஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு தன்னை ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி ஒரு படற்கையில் தான் சொல்லுவார். பெரிய மகான்கள் இதுக்கு எப்போ பாரு இது அது அப்படின்னு தான் பேசுவாள். அது மாதிரி பிச்சைக்காரன் ஆறார் அவர். ராமரஞ்சினி தேவியை பார்த்து, தேவி இந்த பிச்சைக்காரன் புறப்பட போகிறான் அப்படிங்கிறார். வினோதமாக பார்க்குறா தேவி. அவ்வளோதான் அப்படின்னு அவளுக்குள்ளேயும் தெரிஞ்சது. எனக்கு குழந்தைகள் ரொம்ப முக்கியம், குழந்தைகள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ராமரஞ்சினி தேவி சொல்கிறான்.
யோகி சிரிக்கிறார். இந்த பிச்சைக்காரனுக்கு அது இன்னும் தெளிவாகவே தெரியும் அப்படிங்கிறார். பின்னால் ராம்ரஞ்சனி தேவி திரு பார்த்தசாரதிங்கிற எழுத்தாளர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, குழந்தைகள் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற வரத்தோடு சேர்ந்து நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நான் சேர்த்து கேட்டிருக்கணுமோ அப்படின்னு கண் கலங்கினாராம். மகான்களுக்கு முன்னாடி எல்லா கணக்குகளும் மெல்ல மெல்ல தீர ஆரம்பிச்சிடும். ஞானிங்கிறவன் சின்ன குடும்பத்துக்குள்ளே ஒருபோதும் அடைஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா அந்த சரீரம் தான் இல்லைங்கிற விஷயம் எப்போ தீர்மானமாகறதோ, சரீரம் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, மனசு நான் இல்லை அப்படிங்கிற தீர்மானம் ஆகும்போது அவன் விஸ்வரூபம் எடுக்கிறான். விஸ்வமே அவனுக்கு குடும்பமாகறது. பப்பாவோட ஆசிரமத்திலேருந்து எல்லாரும் மெதுவாக வெளியில் கிளம்புறா. சென்னையை நோக்கி அந்த குடும்பம் வந்தது. யோகி ராம் சுரத்குமார்ங்கிற அந்த ராம பிரம்மம் சென்னை நகர தெருக்களில் பிச்சை எடுக்கிறார். அப்படி பிச்சை எடுத்த உணவை தன்னோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்குறார். மெல்ல தன் ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுதுன்னு தெரியறது. எல்லாரையும் அழைச்சிட்டு திருப்பியும் தஹியாவுக்கு போய் தன்னோட மைத்துனர்கிட்ட எல்லாரையும் ஒப்படைக்கிறார். பாரத தேசம் முழுக்க சுத்தணும்னு தீர்மானம் பண்ணுறார். தந்தையோட பணியை ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து எப்படி ஆதிசங்கர், ராமானுஜர், மத்வர் எல்லாரும் பெரிய பெரிய ஞானிகள்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பாரத தேசத்தை சுற்றி சுற்றி வரா. பிரச்சாரம் செய்யறதுக்கு கூட இல்லாமல் ஏதோ ஒரு சக்தி அவளை இந்த பாரத தேசம் முழுக்க அலைய வைக்கிறது. இந்த அலைதலை தான் ஞானிகள் முதல் தகுதியாக வச்சுட்டுருக்கான். இந்த அலையறதுங்கிறது கருணையோட ஊற்றை அப்படியே கொப்பளிக்கிறது. புத்தரும் பாரதம் முழுக்க சுத்துறார். எந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடினாரோ முழு ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா திருப்பி அங்கேயே வந்து நிற்கிறார். அதே மாதிரி யோகி ராம் சரத்குமார் வீட்டை விட்டு வெளியில் வரார். எங்கே அந்த சத்தியம் தன்னை செலுத்துறதோ அங்கெல்லாம் போனார். குளிக்கிறதையே விட்டுட்டார். சரீர உணர்வு இருந்தால் தானே அவருக்கு குளிக்கணும்னு தோணும். சரீரம் நான் இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அதுக்குண்டான போஷனை எல்லாத்தையும் விட்டுட்டார். பசிச்சா மட்டும் கையை நீட்டி உணவு கேட்பார். பசி அடங்கினப்புறம் திருப்பியும் எங்கேயாவது மரத்தடியில் போய் படுத்து தூங்குவார். வெயில் மழை அப்படின்னு எதுவுமே அவரை பாதிக்கலை. பல நேரங்களில் மயானங்களில் தங்கினார். கல்லறை தோட்டங்களில் ஏதோ அதுதான் பெரிய சொர்க்கம் மாதிரி அங்கங்கே போய் தங்கினார். கோவில்கள், குளக்கரைகள் எல்லா இடத்துக்கும் போனார். அதெல்லாம் அவருக்கு பீடம் மாதிரி தெரிஞ்சது. காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரயாணம் பண்ணிகிட்டே இருந்தார். பஸ்ஸு கிடச்சா பஸ்ஸு, ரயில் கிடச்சா ரயில், நடந்து மாறி மாறி பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கார். துவாரகா, பூரி அப்படின்னு பெரிய பெரிய க்ஷேத்திரங்களுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்குறார். பப்பா எப்படி பிரயாணம் பண்ணாரோ அப்படியே அவருடைய சீடரும் எல்லா இடத்துக்கும் போனார். இந்த பயணத்தை அவர் தொடங்கினது 1955 வருஷம், முடித்தது 1957 வருஷம். 2 வருஷ காலம் குடும்பத்தார் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டார். ஏற்கனவே பப்பாவோட நோக்கம் ராம்ரஞ்சினியோட தேவி மனசோட உறுதியாக அவளுக்கு ஒரு உறுதி வந்துடுத்து மனசுக்குள்ள, அவளுக்கு எல்லாம் தெரிஞ்செடுத்து ஒரு மாதிரி. இப்போது அதை தொடர்ந்து 2 வருஷம் காலம் அவர் வெளியிலெல்லாம் போயிட்டு வேறு ஒரு கோலத்தோட தனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு தாடியோடையும் சீவாத தலையோடையும் துவைச்சே பல மாதங்களான உடைகளோடையும் அவரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். அவரோட அந்த கோலத்தை பார்த்து மனசொடைஞ்சு போகிறார் ராம்ரஞ்சனி தேவி. பாபா அப்படின்னு கூப்பிடுற ராம்ரஞ்சனி தேவி அப்படியே ரொம்ப துக்கத்தோடையும் பரிதவிப்போடையும் பேசும்போது, சொல்லுமா அப்படின்னு ரொம்ப பிரியமாக கேட்குறார் யோகி. நீங்கள் ஒரு முறை புத்தரை பற்றி சொன்னேள், அதை திருப்பி எனக்கு ஒரு தடவை எனக்காக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார் ராம்ரஞ்சனி தேவி. அதென்ன உன்னோட கேள்வி, என்ன திருப்பியும் கேளு அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதை இங்கிருந்தே நீ உங்களால் பெற்றிருக்க முடியாதா? அதைத்தானே யசோதையும் புத்தரை பார்த்து கேட்டா. இப்போ நானும் அதையே தான் உங்களை பார்த்து கேட்குறேன், பதில் சொல்லுங்களே அப்படின்னு அவ கேட்கும்போதே அவளோட தொண்டை அடைச்சி போகிறது. அழுக வருது அவளுக்கு. அழுகி அடக்க முடியாமல் தலையில் கோஷாவை போட்டுண்டு தடார்னு அவரோட காலில்
அவரோட திருப்பாதங்களை பிடிச்சிட்டு விழுந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். அந்த பதிலாமா, அது முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி தூக்கி நிற்க வைக்கிறார். திருப்பியும் ஒரு முறை புத்தனும் யசோதாவும் தஹியால் வந்து நிற்கிற மாதிரி இருந்தது. யோகி கண்களை மூடிண்டு கபில வஸ்துவில் நிகழ்ந்த அந்த தொன்மையான விஷயத்தை ராம்ரஞ்சினி தேவிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்.